வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கினு பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான ஏர்னிங் வெப்சைட் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வெப்சைட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி, இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா மொபைல்லேயும் ஒர்க் ஆகும், டெஸ்க்டாப்லேயும் வந்து ஒர்க் ஆகும். நிறையா யூசர்ஸ் பார்த்தீங்கன்னா மொபைல்லேயே ரெக்கார்ட் பண்ணி அனுப்புகிறீங்க, எங்களுக்கு கொஞ்சம் கிளியராக வியூ இல்லை அப்படிங்கிறக்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்காக தான் இன்றைக்கி வந்து நான் டெஸ்க்டாப்பில் வந்து உங்களுக்கு அதை காட்ட போகிறேன். ஸோ இந்த வெப்சைட் வந்து மொபைல்லேயும் ஒர்க் ஆகும், டெஸ்க்டாப்லேயும் ஒர்க் ஆகும். உங்கள்கிட்ட என்ன டிவைஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்க முடியும், ஓகேங்களா? ஸோ இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஏர்னிங் வெப்சைட். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ பார்த்து ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு வெப்சைட் தான். அப்புறம் இதில் மினிமம் பே அவுட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 100 ரூபா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பே அவுட் வந்து நார்மலாக எடுத்துக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த வெப்சைட்டில் நீங்கள் சைன் அப் பண்ணாவே உங்களுக்கு வந்து 500 காயின்ஸ் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அப்புறம் நீங்கள் டெய்லி லாகின் பண்ணாவோ அல்லது யூசரை ரெஃபர் பண்ணாவோ இந்த மாதிரி அவங்களுக்கு நிறையா மெத்தடில் வந்து பேமெண்ட் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது, இதில் எப்படி பே அவுட் எடுக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனலுக்கு நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. பக்கத்தில் வரக்கூடிய பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷனையும் வந்து எனேபிள் பண்ணிக்கங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட டெலிகிராம் குரூப்லையும் வந்து ஜாயின் பண்ணிங்க. ஏன் அப்படின்னா இதில் நிறைய விதமான லிங்க்ஸ், அப்புறம் பேமெண்ட் இருக்கக்கூடிய அப்ளிகேஷனோட லிங்க், அப்புறம் பேமெண்ட் ப்ரூஃப் எல்லாமே வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் இது வரைக்கும் ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வெப்சைட் நீங்கள் ஓப்பன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் டேரெக்டாக இந்த வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னா கூகுள் போயிட்டு 1k4k.in அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு அந்த வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அந்த ஃபஸ்ட் லிங்க்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களுக்கு இந்த வெப்சைட் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா டீட்டெயில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீட் பண்ணுறது அப்படின்னா ரீட் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா டேரெக்டாக ஒர்க் பண்ணுறதுக்கு கூட டேரெக்டாக ஒர்க் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட பிஸ்னஸ்க்காக நிறைய விஷயங்களை வந்து கொடுத்துருப்பாங்க, பட் நம்மளுக்கு வந்து அது தேவைப்படாது. ஒரு சிலருக்கு வந்து தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இது என்ன அப்படின்னா, உங்ககிட்ட ஃபேஸ்புக்கில் வந்து ஒரு லைக் வேணும், இல்லை யூடியூப்பில் சப்ஸ்கிரைபர் வேணும், வாட்ச் அவர்ஸ் வேணும், இன்ஸ்டாவில் ஃபாலோவர்ஸ் வேணும், இந்த மாதிரி உங்களுக்கு எது ஒன்று தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இந்த வெப்சைட்டில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். இல்லை நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா டேரெக்டாக இதில் வந்து ஒர்க் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த இடத்துல கீழே பார்த்தீங்கன்னா அவுட் டு ஏர்ன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்குறக்காக தான் இது. ஸோ அதை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா கிரியேட் ஏ நியூ அக்கௌண்ட் அண்ட் லாகின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல கிளிக் பண்ணி நீங்கள் ஒரு புது அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ அக்கௌண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெஜிஸ்டர் பேஜ் இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. யூஸ் நேம், பாஸ்வேர்ட், கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட், இமெயில், அப்புறம் யூசர் ரோல் மட்டும் கிளிக் பண்ணிவிட்டு ரெஜிஸ்டர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணால் நம்மளுக்கு அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆயிரும். அடுத்தது கோ டு டேஷ்போர்ட் அண்ட் கம்ப்ளீட் ஆல் டாஸ்க் அண்ட் ஏர்ன் மணி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ டேஷ்போர்டு போயிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. வாட்ச் அண்ட் ஏர்ன், சப்ஸ்கிரைப் அண்ட் ஏர்ன், லைக் அண்ட் ஏர்ன், சர்ச் அண்ட் ஏர்ன், ஷேர் அண்ட் ஏர்ன், ரெஃபர் அண்ட் ஏர்ன், இது மாதிரி நிறைய வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி மெத்தடை யூஸ் பண்ணி கூட நம்ம ஏர்ன் பண்ணிக்க முடியும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் நம்ம ஏர்ன் பண்ணியாச்சு அப்படின்னா கிளிக் வித்ரா டேப் அண்டு ரெடீம் யுவர் ஏர்னிங்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ வித்ரா டேபை கிளிக் பண்ணிவிட்டு நம்மக்கிட்ட எவ்வளோ காயின்ஸ் இருக்கோ அந்த அமௌண்ட்டை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் ரெக்வஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அமௌண்ட் வந்துடும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே சிம்பிளாக தான் ஒர்க் ஆகிட்டுருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லாகின் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர்னு வரும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா கீழேயே பார்த்தீங்கன்னா இங்கே ரெஜிஸ்டர்னு ஆப்ஷன் இருக்கும் அக்கௌண்ட்டுக்கு கீழே. ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு புது அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ண போகிறேன். ஆல்ரெடி என்கிட்ட ஒரு அக்கௌண்ட் இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல, லைவாகவே உங்களுக்கு ஒரு புது அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த இடத்துல வந்து உங்களோட யூசர் நேம் வந்து டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களுக்கு என்ன பாஸ்வேர்டு வேணுமோ அதை வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட இமெயில் ஐடி வந்து இங்கே என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் யூசர் ரோல்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிவிட்டு ஒர்க்கராக பார்ட்னரானு இருக்கும், நீங்கள் ஒர்க்கர் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு ரெஜிஸ்டர் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லி ரெஜிஸ்டர் அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். ஒன்ஸ் உங்களுக்கு அந்த பேஜ் வந்துருச்சு அப்படின்னா அடுத்தது உங்களுக்கு லாகின் பண்ணுற பேஜ் வரும். இந்த இடத்துல வந்து நீங்கள் என்ன யூசர் நேம் கொடுத்தீங்களோ அதை இங்கே என்டர் பண்ணிவிட்டு அதே மாதிரி என்ன பாஸ்வேர்டு கொடுத்தீங்களோ அதை இங்கே என்டர் பண்ணிவிட்டு லாகின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லாகின் ஆயிருச்சு, பட் அந்த பேஜ் எதுவுமே ரீடைரக்ட் ஆகலை. இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பேஜை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிங்க அப்படின்னாவே போதும், உங்களுக்கு அது வந்து கிளியராக ஓப்பன் ஆயிரும். ஒரு சில டைம் வந்து டேரெக்டாக ரீடைரக்ட் ஆகாது, அப்படி ரீடைரக்ட் ஆகலை அப்படின்னா ரெஃப்ரெஷ் பண்ணிங்கனாவே போதும், உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 500 காயின் வந்து ரெஜிஸ்டர் பண்ணணுமே வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கு. ஸோ இந்த பேலன்ஸ் எப்படி இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த பேலன்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 500 காயின்ஸ் வந்து இருக்குது. ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன மாதிரி ட்ரான்சாக்ஷன்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ட்ரான்சாக்ஷன் போட்டு 20 ட்ரான்சாக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ July 12 பார்த்தீங்கன்னா 10:18 AM வந்து 500 பாயிண்ட் ஏர்ன் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா என்ட்ரி பாயிண்ட்ஸ் ஃபார் பிகமிங் மெம்பர். ஸோ நம்ம ரெஜிஸ்டர் பண்ணதுக்காக இது வந்து ஆட் ஆயிருக்கு. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு கிராஃப் எல்லாம் இந்த இடத்துல வந்து ஷோ ஆகும். இந்த இடத்துல நிறையா பாயிண்ட் வந்துச்சு அப்படின்னா கிராஃப் வந்து கரெக்டாக ஷோ ஆகும். அதே மாதிரி இங்கேயும் வந்து கரெக்டாக ஷோ ஆகும்.
ஸோ இதில் ஏர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வித்ரா பண்ணுறது எப்படின்னு சொல்லி பார்த்தலாம். ஸோ வித்ரான்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ வித்ரா கிளிக் பண்ணதுக்கப்புறமா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பேமெண்ட் செட்டிங் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பேமெண்ட் டீட்டெயில் வந்து ஃபஸ்ட்டு அப்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா மெத்தடில் வந்து பேமெண்ட் எடுத்துக்கலாம், பட் ஒரே ஒரு ஃபார்ம் மட்டும்தான் இருக்குது. நீங்கள் இதில் எப்படி அப்டேட் பண்ணலாம் அப்படின்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதை கொஞ்சம் ரீட் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷார்ட் கோடுக்குன்னா ஷார்ட் கோட் அப்படிங்கிறது வந்து ஐஎஃப்எஸ்சி கோடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரவுட்டிங் நம்பர், ஐபிஎன், ஸ்விஃப்ட் கோடு இதெல்லாம் வந்து தேவையில்லைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் நார்மலாக பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணுறது அப்படின்னா கூட ஆட் பண்ணிக்கலாம். இங்கே உங்கள் அக்கௌண்ட் நம்பர், அக்கௌண்ட் நேமு, அக்கௌண்ட் நம்பர், அப்புறம் இந்த இடத்துல வந்து ஐஎஃப்எஸ்சி கோடு, அப்புறம் பேங்க் நேம் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு சேவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் கூகுள் பே யூஸராக இருந்தீங்க அப்படின்னா அக்கௌண்ட் நேம், அக்கௌண்ட் நம்பர் அப்படிங்கிற இடத்துல வந்து கூகுள் பே நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. பேங்க் அப்படிங்கிற இடத்துல வந்து கூகுள் பேன்னு டைப் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் யூபிஐடி யூஸராக இருந்தீங்க அப்படின்னா அக்கௌண்ட் நம்பர் அப்படிங்கிற இடத்துல வந்து யூபிஐடி வந்து என்டர் பண்ணிக்கோங்க. பேங்க் அப்படிங்கிறதுல வந்து யூபிஐ ஆப் நேம் வந்து என்டர் பண்ணிக்கங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பேடிஎம் யூபிஐடி என்டர் பண்ணுறீங்க அப்படின்னா பேடிஎம் அப்படின்னு சொல்லி என்டர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இது மட்டும் என்டர் பண்ணிவிட்டு சேவ் அப்படிங்கிறது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து நீங்கள் வித்ட்ரா பண்ணுறதுக்கு வித்ட்ராவல் ரெக்வஸ்ட் இருக்கும், இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட எவ்வளோ காயின் இருக்கும் அதை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு சப்மிட் ரெக்வஸ்ட் அப்படிங்கிறது கொடுத்தீங்கனாவே போதும், உங்களுக்கு வந்து சப்மிட் ஆயிடும். ஒன்ஸ் அவங்க அப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து அப்ரூவ்டு ரெக்வஸ்ட் அப்படிங்கிற இடத்துல வந்து வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் பேமெண்ட் வந்து ரிசீவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வாட்ச் அண்ட் ஏர்ன் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இது மூலமாக தான் நம்ம யூடியூப் வீடியோ வந்து வாட்ச் பண்ணி ஏர்ன் பண்ண போகிறோம். ஸோ இதை ஏர்ன் பண்ணுறதுக்கும் பார்த்தீங்கன்னா நாலு டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நாலு டைப்பில் நீங்கள் எப்படி வேணாலும் அமௌண்ட் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து 100 காயின்ஸ் பர் வீடியோ, ஒரு வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 100 காயின் வந்து கிடைக்கும். அப்புறம் 50 காயின் பர் மினிட், ஒரு வீடியோவை ஒரு நிமிஷம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 50 காயின் வந்து கிடைக்கும். இன்னொரு நிமிஷம் செகண்ட் நிமிஷத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு 50 காயின் வந்து கிடைக்கும். இதே மாதிரி ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் உங்களுக்கு 50 காயின் வந்து கிடைக்கும். அடுத்தது ஒரு காயினை நீங்கள் பார்த்தாவே, சரி அந்த ஒரு வீடியோவை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தாவே உங்களுக்கு 50 காயின் வந்து கிடைக்கும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வந்து நீங்கள் லைக் பண்ணீங்க அப்படின்னாவே உங்களுக்கு 50 காயின் வந்து கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வீடியோ பார்க்குறது வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ 100 காயின் வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது வந்து ஃபுல்லாக பார்க்கணும். ஸோ இந்த இடத்துல வந்து கிளிக் ஏர்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் இன்னொரு டேபை வந்து ஓப்பன் ஆகும். மொபைலாக இருந்துச்சு அப்படின்னாலும் இன்னொரு இது வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய விதமான வீடியோஸ் வந்து இருக்கும். இது பார்த்தீங்கன்னா எப்பவுமே சண்டே வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து ரெண்டு வீடியோ தான் கொடுத்துருக்காங்க, பட் நான் பார்க்கும்போது என்னோடய இன்னொரு அக்கௌண்ட்டில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 வீடியோ இருந்துச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா எவ்ரி சண்டே வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ சண்டே வர்றதுக்குள்ளே வந்து நீங்கள் இந்த டாஸ்க் எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணிடணும். இந்த வாட்ச் அண்டர்னு, அப்புறம் சர்ச் அண்டர்னு, ரெஃபரண்டர்னு, இந்த மாதிரி எல்லாமே இருக்குது பார்த்தீங்கன்னா, இதெல்லாமே வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடணும். ஸோ இந்த வீடியோ இருக்குது பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு இந்த வீடியோ வந்து ப்ளே பண்ணிக்கோங்க. ப்ளே பண்ணி இதை வந்து ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த 100 காயின் வந்து ஆட் ஆயிரும். ஸோ இடையில வந்து ஸ்கிப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இடையில ஸ்கிப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏதாவது ப்ராப்ளம் வந்து வரும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இந்த ரெண்டு வீடியோ வந்து பார்த்து முடிச்சுடுங்க. அதுவும் பார்த்து முடிக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவை வந்து பாருங்கள். ரெண்டையும் ஒரே டைமில் ப்ளே பண்ணி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரே ஒரு 100 காயின் தான் ஆட் ஆகும். ஸோ அதையும் வந்து நீங்கள் பார்த்துக்குங்க. ஒன்ஸ் இது பார்த்து முடிச்சாது அப்படின்னா இந்த டேபை வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. அடுத்தது கீழே பார்த்தீங்க அப்படின்னா டைப் டவுன் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 50 காயின் பர் மினிட்னு இருக்கும். அடுத்தது 50 காயின் பர் வியூன்னு இருக்கும். ஸோ நான் இது வந்து இப்போ ஓப்பன் பண்ணி காட்டாக போகிறேன். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வியூ ஒரு டைம் பார்த்தோம் அப்படின்னாவே நம்மளுக்கு வந்து 50 காயின் வந்து கிடைக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கிளிக் திஸ் வீடியோ லிங்க் அண்டு ப்ளே திஸ் வீடியோ அட்லீஸ்ட் 30 seconds அண்ட் ஏர்ன் 50 காயின்ஸ்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பார்க்கும்போது ஒரு 30 seconds மட்டும் பார்த்தோம் அப்படின்னாவே போதும். ஸோ நான் இப்போ இதை வந்து கிளிக் பண்ணி உங்களுக்கு அந்த 30 seconds பார்த்துட்டு அமௌண்ட் ஆட் ஆகிறத வந்து நான் காட்ட போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த ரெண்டு வீடியோவுமே பார்த்து முடிச்சிட்டேன். இப்போது இந்த டேஷ்போர்டு ஓப்பன் பண்ணிவிட்டு நான் ஒரே ஒரு டைம் ரெஃப்ரெஷ் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு அந்த காயின் ஆட் ஆகிற நோட்டிஃபிகேஷன் வந்து வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா காயின் வந்து ஆட் ஆயிடுச்சு. நீங்கள் வீடியோ பார்த்ததுக்காக 50 காயின் வந்து ஆட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. இதே மாதிரி நீங்கள் பேலன்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரி வரும். ஸோ என்ன மெத்தடில் வந்து அமௌண்ட் ஆட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் அண்ட் ஏர்ன் இருக்கும். ஸோ இந்த சப்ஸ்கிரைப் அண்ட் ஏர்னில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு சப்ஸ்கிரைபருக்கும் 100 காயின்ஸ் வந்து ஆட் ஆகும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு சேனல், ஏதாவது ஒரு சேனல் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் அப்படிங்கிறது மட்டும் கிளிக் பண்ணிங்கனாவே போதும், உங்களுக்கு இந்த அமௌண்ட் வந்து ஆட் ஆயிரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன், ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 100 காயின் வந்து எனக்கு ஆட் ஆயிடுச்சு. ஸோ அதே மாதிரி இந்த 4 சேனலுக்கும் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது எல்லா டாஸ்க்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சண்டே வந்து அப்டேட் ஆகும். ஸோ எல்லா டாஸ்க்குமே வந்து நம்ம சாட்டர்டேக்குள்ளே வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா?
அடுத்தது லைக் அண்ட் ஏர்ன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த லைக் அண்ட் ஏர்னில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, யூடியூப்பு, ட்விட்சு, இது இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி நிறையா கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபாலோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் ஆகுதோ அல்லது என்ன ஒரு போஸ்ட் ஓப்பன் ஆகுதோ அதை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபாலோ அல்லது லைக்கு அந்த மாதிரி வந்து கொடுத்துட்டீங்கன்னாவே போதும், உங்களுக்கு வந்து அந்த அமௌண்ட் வந்து ஆட் ஆயிரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபேஸ்புக் அப்படிங்கிறத கிளிக் பண்ணால் உங்களுக்கு ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அந்த பேஜை ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் பேஜை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க, உங்களுக்கு இந்த 500 காயின்ஸ் வந்து ஆட் ஆகும். அதே மாதிரி ட்விட்டர் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு ட்விட்டரில் போயிட்டு நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த 500 காயின் மறுபடியும் ஆட் ஆகும். ஸோ அதே மாதிரி யூடியூபுக்கும் அதே மாதிரி ட்விட்சுக்கும் இந்த அக்கௌண்ட்டெல்லாம் இல்லை அப்படின்னா ப்ராப்ளம்லாம் விட்டுருங்க. இன்ஸ்டாகிராம் வந்து மேக்ஸிமம் எல்லோரும் வச்சுருப்பீங்க, ஸோ இன்ஸ்டாகிராம்லையும் வந்து ஃபாலோ பண்ணிடுங்க. அடுத்தது சர்ச் அண்ட் ஏர்ன் இருக்கும், இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சர்ச் அண்ட் ஏர்னில் பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா காப்பி திஸ் டெக்ஸ்ட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ காப்பி டெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கோ டு google.com அண்ட் பேஸ்ட் அண்ட் சர்ச் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு வந்து 100 காயின் வந்து கிடைக்கும் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல கிளிக் பண்ணிக்கங்க, உங்களுக்கு google.com வந்து ஓப்பன் ஆகும். அங்கே என்ன டெக்ஸ்ட்டை வந்து காப்பி பண்ணிங்களோ அதை வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் டேரெக்டாக கூகுள் சர்ச் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிங்கனாவே போதும், உங்களுக்கு இந்த அமௌண்ட் வந்து ஆட் ஆயிருக்கும். ஸோ இங்கே அமௌண்ட் ஆட் ஆகிறது வந்து நம்ம பார்த்துடலாம். இப்போ இந்த பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் அமௌண்ட் ஆட் ஆகிறது வந்து லைவாக காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் ஓவர் டைமும் ரெஃப்ரெஷ் பண்ணி காட்டுறேன். பட் உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே ஆட் ஆகும், நீங்கள் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா ஷேர் அண்ட் ஏர்ன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபேஸ்புக்கு அல்லது ட்விட்டரில் ஷேர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த 500 காயின்ஸ் வந்து ஆட் ஆகும். அதே மாதிரி ரெஃபர் அண்ட் ஏர்ன், ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சைன் அப் பண்ணுறதுக்கு வந்து அமௌண்ட் கிடையாது, நீங்கள் ஒரு ஃப்ரெண்டை வந்து ரெஃபர் பண்ணிங்க அப்படின்னாவே உங்களுக்கு அமௌண்ட் வந்து கிடைக்கும். இதுக்கு பார்த்தீங்கன்னா 100 காயின் வந்து கிடைக்கும். உங்கள் ஃப்ரெண்டு வந்து சைன் அப் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து 500 காயின் வந்து கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு URL வந்து கொடுத்துருப்பாங்க, இதை காப்பி பண்ணி நீங்கள் எங்கே வேணாலும் ஷேர் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, ட்விட்டர், இமெயில் வந்து ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல கிளிக் ஹியர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கனாவே போதும், டேரெக்டாக நீங்கள் வாட்ஸ்அப்பு அல்லது ஃபேஸ்புக்கில் வந்து ஷேர் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் இருக்கக்கூடிய இன்னொரு ஹிடன் ஆஃபர் என்ன அப்படின்னா நம்ம வந்து ஒரு ரிவ்யூ பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அமௌண்ட் ஆட் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஷாப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா விதமான ப்ராடக்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா செகண்ட் பேஜ் வரைக்கும் போகுது. இந்த ப்ராடக்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுவுமே பர்ச்சேஸ் பண்ண வேணாம், நீங்கள் போயிட்டு ரிவ்யூ மட்டும் கொடுங்க, ஓகேங்களா? இது வந்து ஒரு ஹிடன் ஆஃபர் தான், யாருக்குமே சொல்லாமல் வச்சுருக்காங்க, பட் நான் வந்து ட்ரை பண்ணி கண்டுபிடிச்சிட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ப்ராடக்ட் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இது வந்து எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து நீங்கள் ஒரே நாளில் பண்ணிக்க முடியும். ஸோ எல்லா ப்ராடக்ட்டும் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ரிவ்யூஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 5 ஸ்டார் வந்து கொடுத்துங்க. அதுக்கப்புறம் கீழே வந்துட்டு சூப்பர், குட், நல்லா இருக்குது, நல்ல ப்ராடக்ட்டு, குட் சர்வீஸ் இந்த மாதிரி வந்து ஏதாவது ஒன்று டைப் பண்ணிக்கோங்க. நான் குட் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து சப்மிட் அப்படிங்கிறது வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலை அப்படின்னாலும் சும்மாவது இந்த இடத்துல 5 ஸ்டார் கொடுத்துட்டு குட் சர்வீஸ் அந்த மாதிரி வந்து டைப் பண்ணிக்கங்க. இப்போ பேலன்ஸை செக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ப்ராடக்ட்டுக்கு ரிவ்யூ பண்ணதுக்குண்டான அமௌண்ட் வந்து ஆட் ஆயிருக்கும், அதையும் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்ச நேரத்துலேயே வந்து 800 காயின் வந்து ஏர்ன் பண்ணியாச்சு. ஸோ இந்த காயினை வந்து எப்படி வித்ரா பண்ணுறதுன்னு சொல்லி ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ நீங்கள் அதை மெத்தேடை ஃபாலோ பண்ணி நீங்கள் வித்ரா பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் டைம் நீங்கள் வித்ரா பண்ணும்போது 1 ரூபா கூட வித்ரா பண்ண முடியும், பட் செகண்ட் டைமு தேர்ட் டைம்லாம் வித்ரா பண்ணுறீங்க அப்படின்னா மினிமம் 100 ரூபா இருந்தால் மட்டும்தான் வித்ரா பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட யூடியூப் சேனலுக்கு நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங், சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ.